ஆரம்ப பள்ளி இருந்தது. அதுல ஹெட் மாஸ்டர் ஆகிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 82,000 ரூபாய். ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய், அஞ்சாம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். நம்ம பையன் எம்இ படிச்சுட்டு மண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு அவன் 10 வருஷம் கழிச்சா கூட 50,000 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டான். இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா யாரு ஏத்துக்கும்? எவ்வளவு பணம் தெரியல, ஒரே வருஷம் மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் 14,719 கோடி இவர்களுக்கு சம்பள உயர்வு மட்டும் 14,719 கோடி நம்ம தரோம். ஆசிரியர்களுக்கெல்லாம் 82,000 ரூபாய் சம்பளம், என்னமோ இது வரைக்கும் ஆசிரியர்கள்லாம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த மாதிரியும் இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல 82,000 ரூபாய் அவங்க அப்பா கருப்ப கவுண்டர் தோட்டத்தை வித்துட்டு வந்து கொடுக்கற மாதிரி என்னமோ தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதியெல்லாம் அந்த அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கே கொடுத்துடுறாரா, மீதி உள்ளதுதான் என் சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியுது. ஹைவேஸ் மினிஸ்டராக இருந்ததுலேருந்து உங்கள் வரவு செலவு என்னான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். அதுவும் இவர் அந்த பக்கத்தில் வெள்ளம் சக்கரை வைத்துக்கிட்டு இருந்தவர், இன்னைக்கு அவருக்கு சம்பந்தி எல்லாம் 100, 50 கோடி 10 கோடி 5 கோடி கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறது இல்லை, எல்லாம் 2,000 கோடி 4,000 கோடி கான்ட்ராக்ட் தான். அது வேர்ல்டு பேங்க் டெண்டர்லாம் சிங்கிள் டெண்டர். என்னமோ இவங்க தோட்டத்தில் உள்ளதை, நம்ம தோட்டத்தில் உள்ளதை நீ இந்த மரத்தில் உள்ள காயை பறிச்சிக்க, நீ இந்த மாங்காய் மரத்தில் உள்ள காயை பறிச்சிக்கன்னு சொல்கிற மாதிரி சம்பந்தி சம்பந்தியோட சகல இவங்களுக்கெல்லாம் வேண்டிய செய்யாதுறைன்னு ஒரு ஆட்டுத்தோல் வியாபாரி, அவர் ஒரு 10 வருஷத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய கான்ட்ராக்டர். அவர் டிரான்ஸ்போர்ட்ல இவ்வளவு வந்து யோக்கியமா அறிவுரை சொல்றாங்க ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் இருக்கும்போது ஏயா செய்யல, நீ 6,000 கோடி கடை வச்சுட்டு போயிட்ட, நீ பதவியில் இருந்து போகும்போது 6,000 கோடி பாக்கி வச்சுட்டு போயிட்ட. அரசு ஊழியலுக்கு அந்த ஓய்வு தொகை அத 1,500 கோடி நிறுத்திட்டு போயிட்ட. கட்ட வேண்டிய பணத்தை நிறைய பிடித்த தொகை அந்த அரசு ஊழியலுக்கு பிடித்து செய்வாங்க, அந்த தொகையும் எடுத்து செலவு பண்ணிட்டு போயிட்டான். எல்லா டிப்பவும் அடமானம் வச்சு. இவங்க அவன் இவன் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாது. நம்ம ஊர்ல, நம்ம ஊர் சந்தையில காய்கறி விற்கிறவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க, மரியாதையா எவ்வளோ டீசெண்டாக பேசுவாங்க. அந்த ஆள் எங்கே காட்டுலேருந்து வந்த மாதிரி, மனிதர்களையே பார்க்காத மாதிரி பேசுகிறார். அதுவும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பவர் ஒரு நாளாந்திர அரசியல்வாதி போல பேசுகிறார். இதெல்லாம் ஒண்ணு இல்லை, எனக்கு எல்லாம் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கேன். நானும் எனக்கு ஓராமே பிறந்ததான் 12 மணி வரைக்கும் படிக்கிறேன். நான் இப்படி படிச்சிருந்தா பெரிய பெரிய டாக்டருக்கே போயிருக்கலாம், இப்பதான் படிக்க வேண்டிய காலம் வந்துருக்கு. அத்தனையும் படிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல சட்டமன்றத்தில் வந்தா வேணும்னே கேள்வி கேட்கறது, எல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி, என்ன கேள்வி கேட்டாலும் சரி பரவாயில்ல. என்னுடைய டிபார்ட்மெண்ட் இல்ல, அங்க இருக்கிற அத்தனை அமைச்சருடைய டிபார்ட்மெண்ட்டும் நான் ராத்துல 3-4 மணி நேரம் அவங்க படிக்கிறாங்க இல்லையோ, நான் படிச்சுட்டு வந்து அந்த பதில நான் சொல்றேன். அதுவும் அவர் நிதமும் படித்து வருகிறாராம், சட்டமன்றத்திலே வந்து அவர் பதில் சொல்கிறாராம். அவர் சட்டமன்றத்திற்காக அவர் இரவு பகலாக படித்ததை அன்றைக்கு படித்திருந்தால் டாக்டராகி இருப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார். அவருக்கு ராமாயணத்தை எழுதியது, அது கம்ப ராமாயணத்தை எழுதியது யார் என்றே தெரியாத ஒரு முதலமைச்சர் 3ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரிந்த ஒரு விஷயத்தை எழுதி வைத்தும் தவறாக படிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அறிவாளியாக இருப்பவர். இவர் தப்பு தவறி டாக்டராக இருந்தால் எத்தனை பேரை எமலோகத்திற்கு அனுப்பியிருப்பார் என்பது நல்ல வேலை. அவரை அவங்க வீட்டில் படிக்க வைக்கவில்லை, அதுதான் உண்மை. அது மாதிரிலாம் உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து கேட்டால், அதை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்டால் சொல்கிறார், எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உறவினர்கள் இருக்காங்க, எல்லோரும் கான்ட்ராக்டராக இருக்காங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியுமான்னு. இவருக்கு இருக்கிறதே ஒரே பையன், ஒரே சம்பந்தி தான் நமக்கு தெரிஞ்சு, அவருக்கே 4,000-5,000 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதுலேயும் பினாமி சம்பந்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில.
இந்த வருமான வரித்துறை இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சா நல்லா இருக்கும்.